தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நெல் துறையில் உள்ள பூச்சியியல் துறை சார்பாக நெல் பயிர் விளைவிக்கும் விவசாயிகளின் நலனுக்காக இத்தொகுப்பு வழங்கப்படுகிறது. நெற்பயிரை தாக்கி பொருளாதார சேதத்தை விளைவிக்கும் பூச்சிகளில் முக்கிய பூச்சிகளை பற்றியும் அவற்றின் வாழ்க்கை சரிதை, தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு முறைகளை பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம். நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றில் நெற்பேன் நாற்றாங்கல் பயிரிலும் இளம் நடவு பயிரிலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்த வல்லது. இந்த நெற்பேன் மூன்று பருவங்களை கொண்டது: முட்டை பருவம், இளம் குஞ்சு பருவம், முதிர்ந்த பூச்சி. இவ்வாறு மூன்று நிலைகளில் உள்ளது. இளம் குஞ்சும் முதிர்ந்த பருவமும் இலைகளில் அமர்ந்து சாறை உறிஞ்சி அதிக சேதத்தை ஏற்படுத்த வல்லது. இது நாற்றாங்கால் பயிரில் அதிக அளவு காணப்படும். இவை தாக்கப்படும் இலைகள் சுருண்டு மேலிருந்து கீழாக காயத் தொடங்கிவிடும். முதலில் மஞ்சள் நிறமாகும், பின்னர் காய்ந்துவிடும். இவ்வாறு பயிர்கள் நடவுக்கு முன்னரே காய்ந்து அதை நாம் நடவு செய்ய முடியாத வண்ணம் நாற்றாங்காலிலேயே சேதத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய பூச்சி இது. இளம் நடவு பயிர்களிலும் கூட இந்த பூச்சி அதிகமான அளவில் சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த பூச்சிகளின் பொருளாதார சேத நிலை எடுத்துக்கொண்டால், ஈர கை கொண்டு கையை நீரில் நனைத்து அதை நீரெல்லாம் வடிந்த பிற்பாடு அந்த இலைகளின் மேலே மென்மையாக தடவி இரண்டு தடவை தடவும்போது கைகளில் எத்தனை இலைப்பேன்கள் அல்லது நெற்பேன்கள் ஒட்டி இருக்கின்றன என்பதை எண்ண வேண்டும். இவ்வாறு 12 முறை செய்த பின் மொத்த எண்ணிக்கை 60 தாண்டுமே ஆனால் இதற்கு உடனடியாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இரசாயன மருந்துகள் தெளிக்க வேண்டும். நன்றாக நீர் கட்டுவதன் மூலம் இந்த பூச்சியின் பாதிப்பை நாம் ஓரளவு குறைக்கலாம். நாற்றாங்கால் பயிரானாலும் சரி, நீர் இல்லாத சமயத்தில் இந்த பூச்சிகள் அதிக அளவு பெருகுகின்றன. மழை பெய்தாலோ மற்றபடி நீரை நாம் பாய்ச்சி அடித்தாலோ இந்த பூச்சிகள் நீரில் விழுந்து மாண்டுவிடும். ஸோ இந்த பொருளாதார சேத நிலையை கடந்த நிலையில் நாம் பயன்படுத்த வேண்டிய இரசாயன மருந்துகள் எவை என்றால், தயாம் மித்தாக்சான் என்று சொல்லப்படும் ஒரு இரசாயன மருந்து 20WDG என்ற வடிவத்தில் கிடைக்கிறது. இதனை ஏக்கருக்கு 40 கிராம் என்ற அளவில் நாம் தெளிக்க வேண்டும். நாம் கலக்கும் நீருடன் இந்த 40 கிராம் அளவு அந்த இரசாயன மருந்தை கலந்து அதை ஒவ்வொரு டேங்கிலும் சமமாக பிரித்து நாம் தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சியை சிறப்பான முறையில் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அதோடு சேர்ந்து தாவர பூச்சிக்கொல்லியான அசாடிராக்டினையும் நாம் பயன்படுத்தலாம். இது பூச்சிகளை விரட்டி அதை தாக்காமல் தடுக்க வல்லது. அசாடிராக்டின் என்பது 0.15% கிடைக்கிறது. இதை 1 கிலோ ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துவதன் மூலம் இந்த பூச்சியின் தாக்கத்தை நாம் குறைக்கலாம்.